ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்னைக்கு ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான மசாலா கடலை ரெசிபி செஞ்சுருக்கோம். நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டுட்டு இருந்தீங்க மசாலா கடலை வீடியோ போட சொல்லி, அதுக்காகவே செஞ்சுருக்கோம். நல்ல பேக்கரி ஸ்டைலில் கிறிஸ்பியான ஒரு மசாலா கடலை செய்யணும்னு நினைச்சாலும் இந்த வீடியோ பார்த்து செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருந்தால் நான் தெரிஞ்சுக்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி மசாலா கடலை செய்ய போகிறோம். அதுக்காக அரைக்கட்டு கொத்தமல்லி எடுத்து கட் பண்ணிகிட்ருக்குறோம். அது கூடவே ஒரு கட்டு புதினா எடுத்துருக்கோம். இந்த புதினாவெல்லாம் எதுக்காக கட் பண்ணுறோன்னா, நம்ம மிக்சியில் போட்டு இதை நைஸாக அரைச்சி எடுக்கணும். அதுக்காக இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கைப்பொடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம். அடுத்து 2 இன்ச்சு அளவில் 2 இன்ச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. அது கூடவே 2 கைப்பொடி அளவு பூண்டு எடுத்துருக்கோம். நம்ம எடுத்திருந்த இஞ்சியெல்லாம் பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூடவே 300 கிராம் பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துருக்கிற இது எல்லாத்தையும் சேர்த்து சுத்தமாக வாஷ் பண்ணி எடுக்கணும். அதுக்கு ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் இதெல்லாம் முழுசாக தண்ணிக்குள்ளே போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு கழுவி எடுத்துக்கலாம். சுத்தமாக ஆகணும், அதனால தான் இந்த மாதிரி வாஷ் பண்ணுறோம். இப்போ இதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சுத்தமாக இல்லாமல் நல்லா புளிஞ்சு விட்டுட்டு அப்புறம் அதில் எடுத்து போட்டுக்கலாம். ஏன்னா தண்ணி இல்லாமல் போடணும், அதனால தான் இந்த மாதிரி புளிஞ்சிட்டு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துருக்கோம். ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்குது. இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். நம்ம எந்த பாத்திரத்தில் நிலக்கடலையை போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோமோ அதே பாத்திரத்தில் இந்த மாதிரி அரைக்கிற பேஸ்ட்டெல்லாம் சேர்த்துக்கலாம். மீதி இருக்கிறதெல்லாம் இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். மீதி இருந்த எல்லாத்தையும் அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம். வாங்க உப்பு போட்டுக்கலாம், 150 கிராம். அது கூடவே ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம், லெமன் எல்லோ. உங்களுக்கு ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அடுத்ததான் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது முழுசாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு அந்த உப்பெல்லாம் நல்லா கரைஞ்சி இந்த மசாலாலாம் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் நிலக்கடலை சேர்த்துக்கணும். அதுக்காக நம்ம 5 கிலோ நிலக்கடலை எடுத்து வச்சுருக்கோம். நல்லா தரமான நிலக்கடலையை பார்த்து வாங்கிக்கோங்க. தரம் கம்மியாக இருந்ததுன்னா கசப்பு இருக்கும், அதனால தான் சொல்கிறேன். நல்லா தரமானதாக பார்த்து வாங்கிக்கோங்க. நம்ம எடுத்துருக்கிற 5 கிலோ நிலக்கடலையும் இதில் போட்டுக்கலாம். இந்த மசாலாவில் போட்டதுக்கப்புறம் முழுசாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், அப்படியே மிக்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி நிலக்கடலையை வறுத்து சேர்த்துக்கணுமான்னு கேட்பீங்க, வறுக்கக்கூடாது, அப்படியே சேர்த்துக்குவாங்க. வேணும்னா வெயிலில் போட்டு ஒரு மணி நேரத்துக்கு காய வச்சுட்டு அப்படியே எடுத்து போட்டுக்காங்க, உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டோம். பார்த்தாலே தெரியும் நம்ம எந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியிருக்கோம்னுட்டு. தண்ணி எதுவும் சேர்த்துக்கவே இல்லை, இப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம். வாங்க இப்போ இந்த நிலக்கடலையில் தேவையான அளவு கடலை மாவு சேர்த்து நம்ம இதை மிக்ஸ் பண்ணணும். இப்போ நான் முதல்ல வந்து 1 கிலோ அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி ஜனடை பிடிச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா எந்த கல் மண் டஸ்டெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஜனடை பிடிச்சி எடுத்துக்கிறது நல்லது. இந்த மாதிரி ஜலிச்சதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த நிலக்கடலைக்கு தேவையான அளவு கடலை மாவு எடுத்துக்கணும், அதனால தான் நம்ம முதல்ல 1 கிலோ எடுத்து ஜலிச்சு இந்த மாதிரி சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டுருக்குறோம். இன்னும் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைனா நான் கடைசியில் சொல்கிறேன் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கன்றது. நான் இந்த மிக்ஸ் பண்ணி முடிக்கிறப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தாலே தெரியும் எந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோன்றது. இன்னும் கொஞ்சம் நம்ம கடலை மாவை சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதுக்காக இன்னொரு 300 கிராம் அளவு எடுத்து இந்த மாதிரி திரும்பவும் ஜலிச்சு அதை மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மசாலா கடலை செய்கிறதுக்கு சுத்தமாக தண்ணி சேர்த்துக்கூடாது. நம்ம மசாலாலையும் தண்ணி சேர்த்துக்கல, இந்த கடலை மாவை சேர்த்ததுக்கப்புறமும் தண்ணி சேர்த்துக்கல, அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டுருக்குறோம். இப்போ பர்ஃபெக்டான விதத்தில் ரெடியாகி வந்திருக்கு. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எந்த மாதிரி வந்துட்டுருக்குன்ட்டு. மசாலா க்ளீனாக பிடிச்சிருக்கணும், அந்த நிலக்கடலையில் பிரிஞ்சு போகாத மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம வந்து 1 கிலோ 300 கிராம் கடலை மாவு யூஸ் பண்ணியிருக்கோம். இதே வந்து நீங்கள் செய்கிறப்போ உங்களுக்கு அதிகமாகவும் தேவைப்படலாம், கம்மியாகவும் தேவைப்படலாம். நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. அதாவது வந்து நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணுறப்போ பிசு பிசுப்பு இல்லாமல் கரெக்டான பதத்தில் அது மசாலா பிடிச்சிருக்கணும் அந்த நிலக்கடலையில். அந்த மாதிரி வர்ற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கடலை மாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலா கடலையை பொறிச்சு எடுத்துக்கலாம். அதுக்காக ஆயில் சூடு வச்சுருக்கேன். நான் வந்து இதுக்கு 5 லிட்டர் ஆயில் ஊற்றியிருக்கேன். இது சூடேறி வந்துடட்டும், அதுக்கப்புறம் நம்ம இதை பொறிச்சிடலாம். ஒரு பக்கம் மசாலா கடலை ரெடியாக இருக்குது, இன்னொரு பக்கம் ஆயில் சூடேறி வந்துட்டுருக்கு. இப்போ ஆயிலும் சூடேறி வந்துருச்சு. இந்த சமயத்தில் இந்த மாதிரி ஜாராவை திருப்பி வச்சுட்டு அந்த மசாலா கடலை எடுத்து இந்த மாதிரி அந்த ஜாரா மேலே போட்டோம்னா அது பிரிஞ்சு போகும், ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் பிரிஞ்சு போகும். அதனால தான் இந்த மாதிரி போடுங்கன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். நீங்கள் அப்படியே டைரெக்டாக ஆயிலில் போட்டிங்களா என்னவோ அடியில் போய் ஒட்டிக்கும், அந்த கடாயை அடியில் போய் பிடிச்சிக்கும், அப்படியே அது நமக்கு தீய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி போடுறப்போ எண்ணெயில் விழுந்த உடனே அது அப்படியே வெந்து மேலே அப்படியே மேலே வந்துகிட்டே இருக்கும்.
அதிகமாக போட வேண்டாம், கம்மியாக போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் ஒரு 20 செகண்ட் கழித்து ஜாரா போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடலாம். அப்போ தான் நமக்கு எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும். நீங்கள் முன்னாடியே மிக்ஸ் பண்ணிட்டா என்ன ஆகும்னா அந்த மசாலாலாம் பிரிஞ்சு போயிடும். அதனால தான் சொல்கிறேன் ஒரு 20 செகண்டுக்கு எதுவுமே செய்ய வேண்டாம், அப்படியே விட்டோம்னாக்கா அந்த மசாலா கொஞ்சம் ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஜாரா போட்டு அதை திருப்பிட்டோம்னா கரெக்டான பதத்தில் அது கிறிஸ்பியான ஒரு மசாலா கடலையாக ரெடி ஆகி வரும். அதே மாதிரி ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு மசாலா பிரிஞ்சு போகாமல் இருக்கும். ஃப்ளேம் கம்மியாக இருந்தாலே மசாலா பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃப்ளேம் கரெக்டாக வச்சுட்டு நம்ம போட்டோம்னா நமக்கு பர்ஃபெக்டான ஒரு மசாலா கடலை ரெடியாகி வரும். இப்போ பார்த்தாலே தெரியும் நம்ம எந்த மாதிரி ரெடி பண்ணிட்டுருக்குறோன்ட்டு. இப்போ நல்லா கலர் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வந்தாவே ஒரு பர்ஃபெக்டான ஒரு மசாலா கடலை ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். அவ்வளோதாங்க, இது சூப்பராக வெந்து வந்துருச்சு. அந்த கலர் பாருங்கள், ரொம்பவே அருமையாக இருக்குது. நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, இதை எடுத்து நம்ம ஒரு வடிகட்டையில் போட்டுக்கலாம். ஆயில் வடிஞ்சு வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம எடுத்து காமிக்கிறோம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கிறதெல்லாம் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். வாங்க இப்போ அடுத்த பேட்ச் செய்ய போயிடலாம். ஆயில் சூடே வந்துருச்சு, திரும்பவும் ஜாரா அதே மாதிரி வச்சுக்கலாம். நான் முன்னாடி செஞ்ச மாதிரி தான் அதே மாதிரி எடுத்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி இந்த கடலெல்லாம் பிரிஞ்சு தனியாக போயிட்டுருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி பிரிஞ்சு போகணும். நம்ம இதுக்கு 5 லிட்டர் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் வீட்டில் செய்கிறப்போ 3 லிட்டர் ஆயில் கூட போதும், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதுவே நம்ம ஏன் 5 லிட்டர் யூஸ் பண்ணுறோம்னா, இப்போவே ஒரு 7 பேட்ச் 8 பேட்ச் போடுற மாதிரி ஆகிடுது. அதுவே நம்ம ஒரு 3 லிட்டர் ஆயிலில் செய்கிறோன்னா நமக்கு ஒரு 10 பேட்ச் மேலே ஆகிடும். இதே மாதிரி நம்ம செஞ்சுருக்கிறதெல்லாம் எடுத்து இந்த மாதிரி ஒரு ட்ரையில் போட்டுக்கலாம். பார்த்தாலே தெரியும் ரொம்பவே சூப்பராக வந்துட்டுருக்கு. அவ்வளோதாங்க, பர்ஃபெக்டாக செஞ்சு முடிச்சாச்சு. கடைசியாக நம்ம கருவேப்பிலை பொறிச்சு எடுத்துக்கலாம். அந்த கருவேப்பிலை மேலே தூவி விட்டுமானா பார்க்கவும் அழகாக இருக்கும், சாப்பிடவும் அருமையாக இருக்கும். இது இப்படியே ஆயில் வடிஞ்சு வரட்டும், நம்ம கடைசியாக ரெடி பண்ண பேட்ச் எடுத்து போட்டுக்கலாம். இதில் அவ்வளோதாங்க, பர்ஃபெக்டான ஒரு மசாலா கடலை ரெடி ஆகிடுச்சு. இப்போ அப்படியே கருவேப்பிலை கொத்து மேலே போட்டுக்கலாம். இந்த மாதிரி பிரித்து விட்டதுக்கப்புறம் பார்க்கவே அருமையாக இருக்குது பாருங்கள். சாப்பிடவும் நல்லா கிறிஸ்பியாக ஸ்பைசியாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து உடச்சி காமிக்கிறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு. இப்போ அப்படியே பொடி பொடியாக போயிடுது பாருங்கள். இந்த மாதிரி கிறிஸ்பியாக வரணும்னா நம்ம சொன்ன மாதிரி செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்தது நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே மக்களே, ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான மசாலா கடலை ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கோம். நம்ம செஞ்ச இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணி தெரியும். லைக் பண்ணிவிட்டு அப்படியே அந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்திலே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்டர் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணிவிட்டு வாங்க. மீண்டும் அடுத்த வீட்டில் சந்திப்போம். பாய்.